சரி, இப்போ எக்ஸாம்பிள் 3.3 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த பேரபோலா. பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்க நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும். தென் 4 இந்த சைடு இருக்க பாசிட்டிவ் ஒய் இந்த சைடு வரும்போது நெகட்டிவில் வரும். ஓகே, அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 4 போடலாமா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப்னா என்ன மீனிங்னா, எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 4 மீனிங். அப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஏ ஒய்ங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்கிறதுனால நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும்? ஓப்பன் டவுன்வேர்ட் பேரபோலா. இதெல்லாம் நீ போடணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் போடுறேன். ஓகே, அப்போ இது என்ன பேரபோலா? ஓப்பன் டவுன்வேர்ட் பேரபோலா. அண்ட் வெர்டிசஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் எக்ஸ் கூட என்ன டேர்ம் இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டேர்மில் இருக்குது. இது ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. போன வருஷம் அனாலிட்டிக்கலில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ எக்ஸ் கூட இருக்கிறது 0, ஒய் கூட இருக்கிற 4. அப்போ இதோட வெர்டிக்ஸஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, 4. இதை வச்சு தான் நீ ஓப்பன் டவுன்வோர்ட் பேரபோலா வெர்டிசஸ் வச்சு தான் நீ போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இதோட வெர்டிசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? 0, 4. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஓகே, அப்போ இது ஓப்பன் டவுன்வேர்ட் பேரபோலா. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, இந்த கர்வு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை திஸ் கர்வ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ்னா இது, அப்புறம் இந்த கர்வு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த லைனு அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த லைனு. ஓகே, அப்போ அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இங்கே தான் இருக்கும். ஓகே, அப்போ இதோட ஏரியாவை, இந்த பார்ட்டோட ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ அந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உனக்கு த ரெக்கார்ட் ஏரியா லைஸ் எபோவ் த எக்ஸாசஸா? அப்போ லைஸ் எபோவ் த எக்ஸாசஸ் அப்படின்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் ஃபார்முலா? எபோவ் த எக்ஸாசஸ்னா இன்டகரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். இதிலேருந்து எது வரைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு பி தானே? எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்து 2 வரைக்கும் இன்டகரல் வேல்யூ போடணும் ஒய்டிஎக்ஸ் ஃபார்முலா. ஏன்னா த ரெக்கார்டு ஏரியா லைஸ் எபோவ் த எக்ஸாசஸ். அப்போ ஒய்க்கு பதிலாக சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 - x. அப்போ ஒய்க்கு பதிலாக 4 - x² போட்டுக்கிறேன். அப்போ 4 இன்டகிரேட் பண்ணால் 4x, எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³/3 சொல்லிட்டு வரும். இப்போ அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு நீ அப்ளை பண்ணுற. அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் இது என்னன்னு சொல்லிட்டு ஆகும்? 4 × 2 - x³/2³/3. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது உனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே எக்ஸ் டேர்மு இருக்குது, அப்போ ரெண்டுமே 0 ஆகிடும். அப்போ 4 × 2 என்னன்னு சொல்லிட்டு வரும்? 8. 2³/8/3 சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் வரும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 × 3 = 24 - 8/3. ஓகே, அப்போ இதோட ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை எழுதிட்டு அப்புறமா இதோட ஆன்சர் 24 - 8 போச்சுன்னா 16/3 சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? அப்போ இது வரைக்கும் உனக்கு இதுக்கு முன்னாடி சம்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லீனியர் ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஒய்யோட பவர் 1 இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உனக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனாக உனக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கும். ஆனால் இனிமேல் எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியோ இல்லை எப்படியோ கொடுப்பாங்க. அப்போ உனக்கு கிடைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கர்வ், அதாவது ஒரு பேரபோலா டைப்லேயோ இல்லை ஒரு கர்வ் டைப்லேயோ இனிமேல் டயக்ராம் கிடைக்கும். அந்த டயக்ராமை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓப்பன் ரைட் வேர்டா, அப் வேர்டா, டவுன் வேர்டா, லெஃப்ட் வேர்டான்னு சொல்லி நீ தான் கண்டுபிடிச்சி டயக்ராம் ட்ரா பண்ணும். வெர்டிசஸ் உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். ரஃப் டயக்ராம் தான் போட சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் நீயே. ஓகே, அடுத்த சமயம் எக்ஸாம்பிள் 3.5 பாரு. இதுவும் கர்வோட இது தான். ஃபைன் த ஏரியா ஆஃப் த பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax.
y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax-னா என்ன ஃபார்முல இருக்குது? இது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x-ங்கிறது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஃபார்முல இருக்குது. ஸோ ஓப்பன் என்ன வேர்டுன்னு சொல்லலாம், ரைட் வேர்டுன்னு சொல்லலாமா? அப்போ ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபோலா. அப்போ 4a-க்கு பதிலாக எக்ஸு கூட இங்கே என்னன்னு இருக்குது, 8-ன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ a ஈக்குவல் டு 2-ன்னு சொல்லிட்டு வரும். 4-ம் 8-ம் கேன்சல் ஆச்சுன்னா இந்த சைடு என்னன்னு சொல்லிட்டு வரும், 2-ன்னு சொல்லிவிட்டு உனக்கு ஆன்சர் வரும். அப்போ லெக்டஸ் ரெக்டமோட இக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதான் டயக்ராம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x-ஓட டயக்ராம். ஸோ இதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் கண்டிப்பாக நல்லாவே தெரியும், 0,0 தான். போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்க, பவுண்டட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம்னா லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான். அப்போ நாம் இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும், எங்கேருந்து எது வரைக்கும், 0-ல் இருந்து 2 வரைக்கும். இப்போ உனக்கு ரெக்கர்டு ஏரியா லைஸ் எபோவ் த எக்ஸாசிஸா பிலோ த எக்ஸாசிஸா சொல்லு பார்க்கலாம். எபோவ்லேயும் உனக்கு இருக்குது ஏரியா, அதே மாதிரி வேற எங்கே இருக்குது, பிலோவ்லேயும் இருக்குது. நீ எபோவில் இருக்கிறத மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சினா அது டோட்டல் ஏரியா மாதிரி எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், ஹாஃப் டைம்ஸ் இருக்குமா? அப்போ ரெக்கர்டு ஏரியா அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த ஏரியாவை மட்டும் நீ கண்டுபிடிக்கிற எபோவ் த எக்ஸாசிஸ்னு அதை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணினா இந்த டோட்டல் ஏரியா உனக்கு கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ உனக்கு என்ன பண்ணுற, இப்போ இந்த ஆக்சிஸ் எக்ஸாசிஸ், இந்த எக்ஸாசிஸை வச்சுட்டு இந்த பேரபோலா எப்படி இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். அப்போ லேட்டஸ் ரெக்டம் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அண்ட் தென் த சிமெட்ரிக் அபவுட் எக்ஸாசிஸ்ன்னு சொல்லிடுறோம். எது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இந்த பேரபோலா வந்து சிமெட்ரிக் அபவுட் இந்த எக்ஸாசிஸ். அப்போ நம்ம சிமெட்ரிக்னாவே என்ன மீனிங்னா, ஏரியா ஈக்குவல் டு 2 times ஏரியா ஆஃப் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்னு போடலாம், ஆர் ஏரியா இன் செகண்ட் ஃபோர்த்து குவாட்ரன்ட்னு சொல்லி போடலாம். ஏரியா இன் ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்னா எபோவ் த எக்ஸாசிஸ்க்கான ஃபார்முலாவை எழுதுவீங்க, ஏரியா இன் ஃபோர்த்து குவாட்ரன்ட்னா பிலோ த எக்ஸாசிஸ்க்கான ஃபார்முலாவை எழுதுவீங்க. எதை வேணாலும் நீ போட்டு ஆன்சர் கொண்டுட்டு வரலாம். அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், ஃபார்முலா படி உனக்கு டயக்ராம் இது தான், எக்ஸ் ஈக்குவல் டு 0-லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் கண்டுபிடிக்கிற எபோவ் த எக்ஸாசிஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 times-ன்னு போட்டேன்னா டோட்டல் ஏரியா நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x-ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னான்னு சொல்லிட்டு வரும், 8-க்கு ரூட் எடுத்தோம்னா 2√2 சொல்லி கிடைக்கும், கரெக்டாக, அண்ட் √x-ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அதை தான் போட்டிருக்காங்க, 2 times √8x-ஐ 2√2 சொல்லி போட்டாங்க, 2-ங்கிறத முன்னாடி எழுதியிருக்காங்க, அண்ட் √x-க்கு பதிலாக x^(1/2) போட்டிருக்காங்க. x^(1/2) இன்டகிரேட் பண்ணால் x^(3/2)/3/2 சொல்லிட்டு வரும், அந்த 2 தான் உனக்கு இங்கே மேலே வந்திருக்கு. ஓகே, உனக்கு நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ஸ்டெப் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கவனி. இப்போ இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டெப் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கு, 2 into 2 நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி, 4√2. ஓகே, தென் x^(1/2) இன்டகிரேட் பண்ணால் x^(1/2)+1/(1/2)+1, கரெக்டாக. லிமிட்டோட வேல்யூ என்னது, 0 to 2 சொல்லி உனக்கு நல்லா தெரியும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னா, 4√2 into x^(1/2)+1